அனைவருக்கும் ப்ரோக்கர் ஸ்ரீன் வணக்கங்கள். இந்த வீடியோவில் பாரதி ஏர்டெல்லுடைய ரைட்ஸ் இஷ்யூ வந்து வரப்போகுது. இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்டாக்கை ஹோல்டிங்கில் வச்சுருக்கவங்க நீங்கள் வேணும்னா இந்த ரைட்ஸ் இஷ்யூவை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த பாரதி ஏர்டெல்லுடைய ரைட்ஸ் இஷ்யூவுடைய டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நாங்கள் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ ஜீரோதாவோட அஃபிஷியல் ப்ரிஃபர்ட் பார்ட்னராக 2012 இருந்துகிட்ருக்கோம். ஜீரோதா சம்மந்தப்பட்ட எல்லா உதவிகளையும் நீங்கள் ஜீரோதாவுடைய தமிழ்நாடு பார்ட்னரான எங்கள்கிட்ட இருந்தே வந்து வாங்கிக்கலாம். ஜீரோதாவோட வெப்சைட்டில் எங்களோட ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, தருமபுரி, ஊட்டி மற்றும் பாண்டிச்சேரி இந்த இடங்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து ஆஃபீஸ் வந்து இருக்குது. ஸோ ஜீரோதா அக்கௌண்ட்டை எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மக்களுக்காக நாங்கள் இலவசமாக ஸ்டாக் மார்க்கெட் ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் ஜீரோதா பிளாட்ஃபார்ம் டெமோ, பேசிக் ஸ்டாக் மார்க்கெட் டுட்டோரியல், ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், அட்வான்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் எல்லாமே நாங்கள் இலவசமாக வந்து கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தினமும் மார்க்கெட் அவர்ஸில் வந்து இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கோம். அதில் வந்து மார்க்கெட்டோ அல்லது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸோ எப்படி போகுது அப்படின்னு நீங்கள் டிஸ்கஷன் வந்து பண்ணிக்கலாம். சரி, இந்த ரைட்ஸ் இஷ்யூ பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ரைட்ஸ் இஷ்யூ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இது கார்ப்பரேட் ஆக்ஷனுடைய ஒரு வகை. ஸோ இந்த ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி ஹோல்டிங் வச்சுருக்கிற மக்களுக்கு வந்து கம்பெனி வந்து அவங்களுடைய ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்காக ரைட்ஸ் இஷ்யூ அப்படிங்கிற மெத்தடில் வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது இப்போ இருக்கிற ப்ரைஸை காட்டிலும் குறைவான ப்ரைஸுக்கு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஆஃபர் பண்ணும் பொழுது மக்களுக்கு வந்து உங்கள் ஹோல்டிங்கில் இருக்கிற ஸ்டாக்குக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு, அதாவது ஒரு 5 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 1 ஷேரு, 10 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 1 ஷேர் அப்படிங்கிற கணக்கில் வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த ஷேரை நீங்கள் ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் மூலமாக வந்து நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேடும் ஆகும். ட்ரேட் ஆகும் பொழுது நீங்கள் வாங்கின அந்த ஷேரோடைய விலை வந்து மேலே ஏறிச்சுன்னா நீங்கள் அங்கேயே செல் பண்ணிவிட்டு அந்த ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டை வந்து செகண்டரி மார்க்கெட்டில் செல் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். அல்லது நீங்கள் அப்ளை பண்ணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஹோல்டிங்காக உங்களுக்கு அந்த ஸ்டாக் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஆஸ்பா மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணும். அப்படி அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு தவணை முறையில் முழுசாக அந்த ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உண்டான அமௌண்ட்டை நீங்கள் கட்டுறதை காட்டிலும் அவங்க ஒரு குறிப்பிட்ட தவணை முறையில் வந்து கட்டிட்டு அந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணிங்கன்னா அது உங்களோட ஹோல்டிங்கை வந்து சேர்ந்துடும். ஸோ இப்படி வரதுனால மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிற ப்ரைஸை காட்டிலும் உங்களுக்கு குறைவான ப்ரைஸுக்கு வந்து அந்த ஸ்டாக் கிடைக்கும். இது ஒரு மெத்தடு. அல்லது செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும்பொழுது மக்கள் வந்து அங்கே பை பண்ணுவாங்க. அப்படி பை பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து T+2 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து அவங்க செல் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க வந்து ஆஸ்பர் மெத்தடில் கண்டிப்பாக அவங்க அப்ளை பண்ணி ஆகணும். அப்ளை பண்ணாலும் அவங்களோட ஹோல்டிங் வந்து இந்த ஷேர்ஸ் எல்லாமே போய் சேரும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதை பற்றி நான் தனியாக வீடியோவும் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளாக அந்த ரைட்ஸ் இஷ்யூ பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரி, இப்போ பாரதி ஏர்டெல் வந்து கிட்டத்தட்ட 21,000 கோடி பக்கம் வந்து அவங்களோட ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணுறதுக்காக இந்த ரைட்ஸ் இஷ்யூ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரைட்ஸ் இஷ்யூவோட ப்ரைஸாக வந்து 535 அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த ஸ்டாக்குடைய ஃபேஸ் வேல்யூ வந்து 5 வந்து இருக்குது. ஏன் அந்த ரைட்ஸ் இஷ்யூ வந்து மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்படின்னா, ஃபண்டை ரைஸ் பண்ணி அதன் மூலமா அந்த 5G சர்வீசஸை வந்து பொதுமக்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த ஃபண்டை ரைஸ் பண்ணுறதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபண்டை ரைஸ் பண்ணி அவங்க வந்து அந்த 5G ஸ்பெக்ட்ரமை வாங்கி மக்களை சர்வீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பிஎஸ்சியில் வந்து ஒரு அப்டேட்டாக வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், 5G வந்து அட்வான்ஸ்டு டவுன்லோடிங் அப்லோடிங் இது சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாமே அதில் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ இந்த பாரதி ஏர்டெல் ரைட்ஸ் இஷ்யூவில் 14 ஸ்டாக் நீங்கள் ஹோல்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாக் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். குறைவான வரையில் அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரைட்ஸ் இஷ்யூக்கு உண்டான அந்த ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அந்த அமௌண்ட்டை வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 25% மட்டும் கட்டி அதை நீங்கள் உள்ளே வந்தால் போதும். அதுக்கப்புறம் தான் அது தவணை முறையில் கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு நான் முன்னாடி வந்து சொல்லியிருந்தேன். இதுலேயும் அப்படி தான், முதல்ல வந்து அந்த 25% அமௌண்ட் கொடுத்துட்டு அடுத்த தவணைகளில் வந்து மீதி அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோடைய ஃபவுண்டர் அப்புறம் அதர் ஃபவுண்டர் குரூப் எல்லாமே வந்து இந்த ரைட்ஸ் இஷ்யூவை அப்ளை பண்ண போகிறதாங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தவணை முறைகளை வந்து கிட்டத்தட்ட ஒரு 36 மாதத்துக்குள்ளே முடிக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பாரதி ஏர்டெல்லோடைய ப்ரொமோட்டர்ஸ் அதே போல் ப்ரொமோட்டர் குரூப்ஸ் எல்லாமே வந்து இதோடைய ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து அப்ளை பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஹோல்டிங் வச்சுருக்க மக்கள் வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா அதுக்கும் சேர்த்து இந்த ப்ரொமோட்டர் குரூப்ஸில் இருக்கவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்காக பாரதி ஏர்டெல்ல ஒரு கமிட்டி வந்து வச்சுருக்காங்க. அந்த கமிட்டி தான் வந்து இதோடைய ரெக்கார்ட் டேட்டு அப்புறம் இந்த ரைட்ஸ் இஷ்யூடைய பீரியட் இது எல்லாத்தையும் வந்து சொல்ல போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தகவல்கள் வந்து இன்னும் வெளியாகல. அது வெளியான உடனே அதை பற்றியும் தெளிவாக உங்களுக்காக நான் வீடியோ வந்து கொடுக்குறேன். டெலிகாம் செக்டரில் இருக்கிற எல்லா கம்பெனியும் இந்த AGR அப்படிங்கிற அந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
எல்லாருமே வந்து அந்த ஏஜிஆர் அப்படிங்கிற அந்த டியூ வந்து கட்டணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த டியூ வந்து அதிகமாக இருக்கிறதா வந்து ஏர்டெல் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவங்க கேஸும் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இருந்தும் ஏர்டெல்லுக்கு சாதகமான சில சலுகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பேங்க் கேரண்டி சம்மந்தமாக வந்து ஒரு 1300 கோடிக்கு வந்து அவங்களுக்கு சலுகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஜிஆர் தொடர்பாக வந்து ஏர்டெல் வந்து மேல்முறையீடு செய்கிறதுக்கும் வந்து அவங்க சில சலுகைகள்லாம் வந்து கொடுத்துருக்கா வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து ஏர்டெல்லுக்கு சாதகமான விஷயமா வந்து பார்க்கப்படுது. சரி, இந்த பாரதி ஏர்டெல்லோடைய ரைட்ஸ் இஷ்யூவை பற்றி சில புரோக்கிங் ஃபார்ம்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே மோதிலால் அஸ்வால் அவங்க வந்து இந்த ரைட்ஸ் இஷ்யூ வந்து அவங்களுடைய ஃபண்ட் ரைசிங்கை வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கும், அதனால் லாங் டேர்முக்கு வந்து இது வந்து நல்ல முன்னேற்றம் அந்த கம்பெனி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு டார்கெட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டாக்கை வந்து லாங் டேர்மில் இன்னும் ஒரு 720 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்து எம்கே குளோபல் அப்படிங்கிற கம்பெனியை வந்து இந்த ரைட்ஸ் இஷ்யூ பற்றி அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து இப்போ ஐடியா வோடஃபோனுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கிறதுனால அடுத்து ஏர்டெல்லும் ஜியோவும் வந்து டியோபோலியாக வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்கில் ஃபண்ட் ரைசிங் பண்ணி அவங்க வந்து கண்டிப்பாக வந்து நல்ல நிலைமைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய டார்கெட்டாக 730 அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்ட் ரைசிங் மூலயமா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதோட வளர்ச்சி வந்து இன்னும் வந்து ஒரு 2-3 கோடிக்குள்ளே தெரிய வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அதோடைய பேசிக் இன்ஃபர்மேஷனு. ஸோ தொடர்ந்து இதோடைய கம்ப்ளீட் அஃபிஷியல் டேட்டா வந்ததுக்கப்புறமா உங்களுக்காக இதை பற்றி நான் தெளிவாக வீடியோவும் கொடுக்குறேன். ஸோ ரைட்ஸ் இஷ்யூவை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக அதை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ பாரதி ஏர்டெல்லோடைய ரைட்ஸ் இஷ்யூவை பற்றி நாங்கள் கொடுத்த இந்த விளக்கங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இதேப்போல் பயனுள்ள வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.